அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் மெர்ச்சன்டைசராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதோட லீட் டைம் என்ன, அதோட ஷிப்மெண்ட் வந்து எப்போ வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் வந்து எக்ஸல் எப்படி போடுறது, ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அந்த டிப்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பையர், அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் டேட், அதே போல் லீட் டைம், அதே போல் ஷிப்மெண்ட் டேட். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் டேட் போட்டிருக்கேன், அதே போல் லீட் டைம் போட்டிருக்கேன், ஷிப்மெண்ட் டேட் போட்டிருக்கேன். ஸோ இதில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணது, இதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதே ஃபார்மேட்டை வந்து நான் இங்கே காப்பி பண்ணுறேன். ஸோ இதே ஃபார்மேட் வந்து இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேட் போடுறேன். இப்போ வந்து 2/1/2021 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ 2/1/2021 அப்படின்னு சொல்லி நான் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மந்த் தான் எடுத்துக்கும், செகண்ட் இருக்கிறது தான் வந்து டேட் எடுத்துக்கும், தேர்ட் இருக்கிறது வந்து இயர் எடுத்துக்கும். ஸோ எக்ஸலில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபார்முலா இது தான். ஸோ இது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, அதுக்கப்புறமேட்டு டேட்டு, அதுக்கப்புறமேட்டு இயர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி விருப்பப்படுறீங்கன்னா, ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் போடுற அந்த என்ட்ரி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனி காலமாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்ற வேண்டாம், டோட்டலாக இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ அது மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் கொடுங்க. ஸோ ஃபார்மேட் செல் கொடுத்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற டேப்பில், ஸோ நிறையா விதமான கேட்டகரி இருக்குது. அதில் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கனாவே இங்கே வந்து டைப் அப்படிங்கிறது இடத்துல வந்து இருக்கும், இங்கே வந்து சாம்பிள் அப்படிங்கிற இடத்துல வந்து காமிக்கும். இப்போ வந்து 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 21 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை பிப்ரவரிக்கு பதிலாக 02 வேணும் விருப்பப்படுறீங்கன்னா இந்த 3M வந்து ஒரு எம்மை டெலிட் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிவ்யூ காமிக்கும் பாருங்கள், 1/2/2021 அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு எம்மை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஸோ வந்து மந்த்து வந்து கால்குலேஷன் எடுத்துக்கும். அந்த ஒரு எம்மை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மந்த்தோட நம்பர் வந்து கால்குலேஷன் எடுத்துக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோடனே இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னா, டேட்டு, மந்த்து, இயர் அப்படி இருக்க நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம டைப் பண்ணுறப்ப எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செட் பண்ணுறது வந்து டேட்டு, மந்த்து, இயர்னு செட் பண்ணிட்டோம். பட் டைப் பண்ணுறப்ப, ஸோ டைப் பண்ணுறப்ப மந்த்து, டேட்டு, இயர் தான் டைப் பண்ணணும். மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்து 2 கொடுக்குறேன், அதே போல் டேட் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ 2021 கொடுக்குறேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மந்த் வந்து 2 செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டேட் வந்து 8 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 2021 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிச்சு, ஏன்னா நம்ம ஃபார்மேட் வந்து டேட், மந்த், இயர் அப்படின்னு மாற்றியிருக்கோம். பட் டைப் பண்ணுறப்ப அப்படி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து மந்த்து, டேட்டு, ஸோ இயர், அதே போல் வந்து மந்த்து, டேட்டு, இயர். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு. இதில் வந்து லீட் டைம், ஸோ வந்து டிஸ்னி அப்படிங்கிற பையர் வந்து எவ்வளோ லீட் டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 25 டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பையர் என்னென்ன டேட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷிப்மெண்ட் டேட் வந்து ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேஷன் போகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு ஒர்க் டே அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள், கமா கொடுத்துட்டு லீட் டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஃபார்மேட் தான், பட் ஆனால் வந்து ஜென்ரலில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக டோட்டலாக இது எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் வேணுங்கிறதுக்காக
ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதே ஃபார்மேட் செல்ல போய்ட்டு டேட்டில் போய்ட்டு ஸோ கஸ்டம்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேட் மந்த் இயர் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மந்த் டேட் இயர் வேணுனாலும் பண்ணிக்கலாம். டேட் மந்த் இயர்னால் ஸோ இந்த மாதிரி வரும், மார்ச்சுன்னு வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை 03 அதாவது நம்பரில் வரணும் அப்படின்னா ஒரு எம்மா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ லீட் டைம் வந்து உங்களுக்கு 25 days வந்து கால்குலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கம்ப்யூட்டர் காலண்டர்லேயே. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக தப்பாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் லீட் டைம் வந்து 5 days மட்டும் போடுறேன். ஸோ 1st ஆரம்பித்து 5 days வந்து லீட் டைம் போடுறேன். என்னோடய கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் ஆஃப் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ 1st ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 days வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வருது. ஸோ சண்டே வந்து லீவ், ஸோ மண்டே வந்து ஷிப்மெண்ட் டேட். ஸோ கால்குலேஷன் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சண்டேஸ் வந்து எப்படி கால்குலேஷன் ஆகுது, அது சாட்டர்டே சண்டேஸ் எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸோ டம்மியாக வந்து ஒரு 2 ஃபார்முலா போட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற பட்சத்தில் வேணால் இதை நீங்கள் லீட் டைம் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீட் டைம் வந்து இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டேட் போடுறப்ப ஒரு சில டேட்டை வந்து இது பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து 2 ஃபார்முலாஸ் வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சண்டேவோட சேர்த்து வேணும், நார்மல் லீட் டைம் வேணும், சண்டே சண்டேலாம் வேண்டாம் அப்படிங்கிறப்ப இந்த சிம்பிளான ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நம்ம கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ் மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணோம், சண்டே சாட்டர்டேலாம் கால்குலேஷன் பண்ணாது. ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் டேட்டோட ப்ளஸ் லீட் டைம் கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலா இதையும் யூஸ் பண்ணலாம், அதை போல் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எந்த ஃபார்முலா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலா பிடிச்சதுனால இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு திரும்ப விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.